نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما آتاهما صالحا جعلا له شركاء فيما آتاهما فتعالى الله عما يشركون، أيشركون ما لا يخلق شيئا وهم يخلقون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டிலே வாழக்கூடிய இந்து சமுதாய மக்கள் ஒரு விழாவை கொண்டாடுகிற ஒரு தருணம் இது. விநாயகர் சதுர்த்தி என்கிற ஒரு விழாவை கொண்டாடுகிற நேரம். பிற மத திருவிழாக்களின் போது முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில விஷயங்களை நான் இந்த நேரத்திலே கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதுபோன்ற நேரங்களிலே முஸ்லிம்களிலே இரண்டு விதமான நிலைப்பாடுகளை நம் சகோதரர்கள் கடைபிடிக்கிறார்கள். சிலர்களோ மதநல்லிணக்கம் அப்படிங்கிற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய குஃப்ரான ஷிர்கான விஷயங்களை பொருந்திக் கொள்வது போல் நடக்கிறாங்க. முதல்ல அது கூட மதநல்லிணக்கம் வேறு, ஷிர்கை பொருந்திக் கொள்வது வேறு. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், வலா யர்தாலி இபாதிஹில் குஃப்ர், அல்லாஹ் தன் அடியார்களுக்கு குஃப்ரையும் ஷிர்கையும் பொருந்து கொள்வது கிடையாது. உலமாக்கள் சொல்வார்கள், ரிதால் குஃப்ரி குஃப்ரும், குஃப்ரை ஏற்றுக்கொள்வதும் குஃப்ர தான். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். சில பேர் வந்து முற்போக்குங்கிற பேரில், நாட்டில் இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அந்த வழிபாடுகளுடைய தருணங்களில் மார்க்கம் அனுமதிக்காத ஷிர்கான காரியங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இது முதல்ல தவறு, இது இருக்கக்கூடாது. நாம் அவருடைய வழிபாட்டை கேலி செய்ய வேண்டாம், கிண்டல் அடிக்க வேண்டாம். அதே நேரத்தில் அந்த குஃப்ரான ஷிர்கான விஷயங்களிலே நம்மை பொருந்திக் கொள்ற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கூடாது. எனவேதான் இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் நாம் உண்ணுவது கூடாது. அது பானங்களாக இருந்தால் அருந்துவது கூடாது. அது மார்க்கத்திலே அறவே அனுமதி இல்லை. இந்த விஷயத்திலே நம்முடைய தௌஹீதை, நம்முடைய ஏகத்துவத்தை எந்த அடிப்படையிலும் நாம் விட்டுப்பெறுவது கூடாது. இதை புரிந்து கொள்ளவர். இரண்டாவது, நம்மில் சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய ஈமான் இஸ்லாமிய அடிப்படையை உறுதியை காட்டுறோங்கிற பேரில் அவர்களுடைய சில வழிபாடுகளை, சில தெய்வங்களை கேலி செய்கிறாங்க. அறிவுபூர்வமாக எடுத்து பேசுவது வேறு. அடுத்து நாம் சில விஷயங்களை அது பற்றித்தான் நினைவூட்ட விரும்புகிறோம். அறிவுபூர்வமாக ஏகத்துவத்தை எடுத்துரைப்பது வேறு. ஆனால் அவர்களது வழிபாடுகளை, அவர்களது கடவுளர்களை நாம் கேலி செய்வதற்கிறதே, அது முதல்ல தவறானது. சமீபத்திலே கூட ஒரு பதிவு பார்த்தேன். ஏதோ இந்து கடவுளுடைய ஒரு கடவுளுடைய வாகனத்தை குறித்து யாரோ ஒரு சகோதரர், முஸ்லீம் சகோதரர், அதை ஒரு கேலியாக கிண்டலாக பதிவு செய்திருப்பதை ஒட்டி அவர்கள் நம்மை விட உஷாராக இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ ஆர்எஸ்எஸ்காரர்கள் படிக்கிறாங்க, ஹதீஸை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க படிக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு வாகனத்தை கேலி செய்து ஒரு முஸ்லீம் சகோதரர் பதிவு போடுறாரு. பதிலுக்கு அவர்கள் பெருமானார் மேராஜுக்கு சென்ற போது பயன்படுத்திய வாகனம் என்ற ஹதீஸ்ல வருது புராத்து, அதை அவர்கள் கேலி செய்யறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களுடைய தெய்வங்களை திட்டினால் பதிலுக்கு அவர்கள் அல்லாஹை திட்டுவார்கள் அறிவில்லாமல். அப்போ நம்ம பாருங்க, நம்முடைய புராக்குடைய அந்த விஷயத்தை கேலியும் சித்தனி கேலி சித்திரங்கள் வரைந்து அது கண்களடிக்கப்பட்டதாக ஒரு சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தார். இது ரொம்ப ரொம்ப அறியாமை. இது வந்து நாம இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற முறை அல்ல. இது நிறைய பேர் அதை இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய பெரிய பணிவிடையாக நினைக்கிறான். நான் எப்போதுமே மாணவர்களுக்கு பாடத்தில் சொல்வதுண்டு, ஹதீசுடைய கிதாபுகளில் தஹாரா என்கிற தூய்மை சம்பந்தமான பாடத்தில் அசுத்தங்கள் தொடர்பாக ஒரு பாடம் வரும். அதில்
மனிதன் உண்ண அனுமதிக்கப்பட்ட கால்நடைகள் இருக்கலையே, ஆடு மாடு ஒட்டகங்கள், இந்த ஒட்டகங்களுடைய சிறுநீர் சாணம் இவைகள் எல்லாம் அசுத்தமா சுத்தமா என்பதுல உலமாக்களுடைய ரெண்டு கருத்து இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாம உண்ணுகிற பிராணிகள் இருக்கலையே, ஆடு மாடு ஒட்டகங்கள், இவைகளுடைய அசுத்தங்கள், அத இவைகளுடைய கழிவுகள், சிறுநீர் மலம், இதெல்லாம் வந்து சுத்தமா அசுத்தமா என்று நம்முடைய உலமாக்களுடைய கருத்து ஒருபாடு இருக்குது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை, இமாம் அஹமது ரஹமத்துல்லா அலை, இன்னும் நிறைய உலமாக்கள் அது சுத்தங்கிறாங்க. அது ஆடையில பட்டா நம்ம கழுவு தேவையில்லை, அதுக்கான அதை எடுத்துக்க நான் சொல்ல அவர்களை தவறா புரிஞ்சிடாதீங்க, தவறு கிடையாது, சுத்தம் சொல்லுவாங்க. சில உலமாக்கள் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி இல்லை அதெல்லாம் அசுத்தம்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க, நாடோடிகளாக ஒரு கூட்டம் வந்தாங்க. அவர்கள் ஒரு எட்டு பேர் வந்த இடத்துல உடம்பு ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு வயிறெல்லாம் பெருசாயிடுச்சு. இப்ப நமசிலா சொன்னாங்க, மதீனாவுக்கு வெளியில போய் தங்குங்க, சுவாதாரமான காற்றை சுவாசியுங்கள், ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிங்க, ஒட்டகத்தினுடைய மூத்திரத்தையும் குடியுங்கள், இந்த வயிற்று பிரச்சனை சரியாயிடும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒட்டக மூத்திரத்தை குடிச்சாங்க, சரியா போச்சு. இது ஆதாரப்பூர்வமான புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட எல்லா கிதாபையும் வரக்கூடிய சம்பவம். ஒட்டக மூத்திரத்தை குடிக்க சொன்னாங்க. இதை வைத்து அறிஞர்கள் சிலர் சொல்லுவாங்க, ஒட்டகம் கால்நடைகளான ஆடு மாடு இவைகளுடைய மூத்திரங்கள் அசுத்தம் கிடையாது. இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் சொல்லுவாங்க, இல்ல அது மருந்துக்காக குடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ அந்த சட்ட பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்ம நாட்டில் ஒரு கூட்டம் வந்து மாட்டு மூத்திரத்தை புனிதமா கருதுறாங்க, சரியோ தப்போ அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. அவர்கள் அதை கோமியன்னு சொல்றாங்க, புனிதன்னு கருதுறாங்க. இத கடவுளை நம்பாத ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் விமர்சிக்கிறாங்க, விமர்சிச்சுட்டு போகட்டும். ஆனா நம்மவர்கள், நம்ம வாலிபர்கள் பதிவுகள் போடலாமா கோமியத்தை கிண்டல் பண்ணி? அப்படி ஒரு வாலிபர் போட்டார், உடனே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு பதிவு போட்டான், உங்க நபி ஒட்டக மூத்திரத்தை குடிக்க சொல்லியிருக்கிறாரு பார், ஆதாரத்தை பார். இப்ப என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம மார்க்கத்தை நம்ம தெரியல ஒழுங்கா, இந்த அறகுறையா இருந்து கொண்டு இப்படி ஒரு பதிவு தேவையா? இப்ப என்ன செய்வீங்க, வாயடக்கவே நிக்கிறாங்க. முதல்ல அவர்கள் குடிப்பது அதை புனிதமா கருதுவது அது வேறு விஷயம், நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. அதை போய் நம்ம கிண்டல் அடிக்க போய் இந்த உங்க நதி ஒட்டக மூத்திரத்தை குடிக்க சொன்னாங்களே, இதுக்கு என்ன பதில்? அதனால அருமையானவர்களே, ஒரு அசத்தியம் அசத்தியம் என்பதை உணர்த்துவதற்கு அறிவுபூர்வமான வழிகளில் கையாளணுமே தவிர, இது போன்ற விமர்சனம் என்கிற பெயரில் நாம பதிவுகளை முற்படுத்துகிற போது அவர்கள் நம்மிலே உள்ள சில விஷயங்களை எடுத்து கேலி கிண்டல் செய்யலாம். இஸ்லாம் கேலி கூத்தாக்கப்படுவதற்கு உங்களுடைய பதிவுகள் காரணமாக வேண்டாம். ஆக்கப்பூர்வமான பதில்கள், அறிவுபூர்வமான பதிவுகள் இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய வார்த்தைகளான கிண்டல் அடிக்கப்படுவதற்கு நீங்க ஏன் காரணமாகறீங்க? அல்லாஹ்வுர் ரசூலும் உங்களின் காரணமாக கேள்வி செய்யப்பட வேண்டுமா என்ன? ரெண்டு விதமான நிலை பொங்கு பார்க்கிறோம். ஒரு பக்கம் இன்னொரு கூட்டம் மாற்றார்களோடு கலந்து உறவாடுகிறோங்கிற பேர்ல வணக்கம் என்ன கோயிலுக்கே போறான்னு கூட ஒரு கூட்டம் சொல்லிடும் போட்டிருக்கு, அப்படி ஒரு கூட்டம். அது குஃபரை புரிந்து கொள்வது, அதுவும் தவறு. இன்னொரு பக்கம் அதை கேலி கிண்டல் செய்து அதனால் இஸ்லாத்தினுடைய விமர்சனம் வருது. நம்மை விட அவங்க நிறைய ஹதீஸை படிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட குரானுடைய மொழியாக்கம் இருக்கும், அவங்க தமிழாக்கத்தை படிக்கிறாங்க. புகாரி முஸ்லீம் நீங்கள் படிப்பீர்களோ இல்லையோ அவர்கள் படிக்கிறாங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல உடனே அங்கிருந்து வேகமா பதில் வரும். அதனால இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம கவனத்துல கொள்ளணும். நாம இது போன்ற நேரங்கள்ல தௌஹீதுடைய புனிதத்தை எடுத்து சொல்லணும், சிறுக்குடைய விபரீதத்தை எடுத்து சொல்லணும். அதுதான் நமக்கான தேவையாக இருக்கிறது. அது போன்ற நேரங்களில் தேவையற்ற சர்ச்சைகளை நாம கிளப்பக்கூடாது. அருமையானவர்களே, நாம் இந்த நேரத்தில் ஒரு அறிவுபூர்வமான சில விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாருங்க, ஒரு கடவுள் என்கிற பெயரில் அவருக்கு ஏராளமான உருவங்கள் பொறிக்கப்படுது. அந்த காட்சி எல்லாம் பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்க்கிற போது அறியாமை காலத்தில் எப்படியெல்லாம் சிலைகள் இருந்தது என்கிற ஞாபகம் தான் வருது. ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்துருப்பாங்க மஸ்ஜிதில். அப்போ சஹாபா பெருமக்கள் அறியாமை கால நிலைகளை எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னால், நாம் எவ்வளோ பெரிய அறியாமையில் இருந்தோம், எவ்வளோ பெரிய மூடத்தனமான ஒரு விஷயத்தில் இருந்தோம், அல்லாஹ் நமக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறானே என்று அதை பற்றி என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வாங்க. அப்படி பேசும்போது ஒரு நாள் வந்து அறியாமை காலத்தில் யாராவது எதையெல்லாம் வணங்கினாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், எப்படியெல்லாம் சிலைகள் செய்வாங்க, எப்படியெல்லாம் உருவ சிலைகள் தயாரிக்கப்பட்டது, எந்தெந்த பொருள், ஏன்னா ஒவ்வொரு கபீலாவுக்கு ஒரு சிலை இருக்கும்,
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிலை இருக்கும், அவரவர் விருப்பத்திற்கு ஒரு சிலையை செஞ்சு போவார். அதான் நம்ம நாட்டிலையும் அதான் நடக்குது. இப்போ சஹாபாக்கள் பெண்களுக்கு இடையில பேசிக்கிறாங்க. இப்போ உமர் தான் சொன்னாங்க, நான் வந்து பேரிச்சம்பழத்தில் ஒரு சிலை உருவம் செஞ்சு வச்சிருந்தேன், உருவச்சிலை, கடவுள் சிலை, இது கற்பனையான சிலை, இது அல்லாவே சொல்றது போல அவங்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு கற்பனையா அது தெய்வம் சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தில் செய்யப்பட்ட சிலையை கொண்டுட்டு பயணத்தில் போவேன். ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல, நான் செஞ்ச கடவுளை நானே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னேன். நான் செஞ்ச கடவுளை நானே சாப்பிட்டுக்கிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு சிரிச்சாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாரு, நான் வந்து சில பொருள்கள் பலகாரங்களில் கடவுளுடைய உருவத்தை செஞ்சு வச்சிருந்தேன். இப்பயும் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் பத்திரிக்கையில். அரசர் பாலாடை கட்டி, பேரிச்சம்பழம், நெய், இதில் எல்லாம் சேர்ந்து ஒரு கடவுள் உருவத்தை நான் செஞ்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் அந்த சிலையை செஞ்சு நான் வச்சிருக்கும் போது ரெண்டு குள்ள நரி அதன் மீது ஏறி சிறுநீர் கழித்து விட்டது. ஆஹா, நம்ம வழங்குற சாமி மீதே சிறுநீர் கழித்து விட்டது, நம்ம வணங்கக்கூடிய கடவுள் மீது ஏறி சிறுநீர் கழித்து விட்டது, இதை போய் நாம் வணங்கிட்டு இருக்கிறோம். நான் வெக்கப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சந்திச்சு முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னார். அதை கேட்டு நிமிஷமாக சிரித்தான். அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. கடவுளுடைய உலக சாப்பிடப்படக்கூடிய அந்த பொருள்கள்ல கடவுள் உருவத்தை செஞ்சு ரசிக்கிறாங்க. அவர் சொன்னார், நானும் அப்படிதான் வணங்கிட்டு இருந்தேன், இந்த கொள்ளை ஏறி உட்கார்ந்து சிறுநீர் கழித்ததும், ஆஹா, கடவுள் மீது ஏறி சிறுநீர் கழிக்கிறதா, இதையே நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவருக்கு புரிதலை கொடுத்தான், நான் சிறுக்கில் இருந்து மீண்டும் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னார். ஒரு சஹாபி சொன்னாரு, நாங்கள் பயணத்திலே கல்லை எடுத்துட்டு போவோம். சிலை வணக்கம் மக்காவாசிகள்ட்ட எப்படி வந்துச்சுன்னா, மக்காவாசிகள் அறியாமை காலத்துல மக்காவிலிருந்து நீண்ட தூரம் வெளியூருக்கு பயணம் செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த காபாவுடைய ஞாபகமாக ஒரு கல்லை எடுத்து போவாங்க. காபா எங்க போனாலும் காபாவை பார்க்கற மாதிரி ஒரு உணர்வு வரணும், அதுக்காக ஒரு கல்லை எடுத்து போவாங்க. இப்படித்தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சிலை வணக்கம் வருது. சொன்னார் ஒரு சஹாபி, நான் எங்க போனாலும் கையில ஒரு சிலை எடுத்துப்பேன். ஒரு நாள் எதுவுமே இல்லை, கல் எதுவுமே கிடைக்கல, மணற்குவியலை குவித்து அதில் ஒரு சிலையை உருவாக்கி அதன் மீது ஆட்டு பாலை ஊற்றுனேன். நாங்கள் எல்லாருமா அதை சுற்றி தவா செஞ்சோம், வளம் வந்தோம் என்பதாக சொன்னார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் அறியாமை காலத்தில் எப்படியெல்லாம் தவறான கோட்பாட்டில் இணை வைப்பில் இருந்தாங்க என்பதை பேசி கொண்டிருப்பதை பெருமானார் ரசித்தான். அருமையானவர்களே, மனிதனுக்கு கடவுள் விஷயத்தில் மனிதனுடைய நஸ்ஸு என்ன விரும்புதுன்னா, ஏதாவது ஒரு கற்பனை உருவம் வேண்டும் கடவுளுக்கு. இதான் எல்லா மனுஷனும் விரும்புறான், ஏதாவது ஒரு கற்பனை உருவம் வேண்டும். கடவுளை வந்து ரப்புல் ஆலமீன அகிலத்தின் அதிபதியான இறைவனை வந்து ஒரு உருவம் இல்லாம அவங்களால சிந்திக்க முடியல, ஏதாவது ஒரு கற்பனை தோற்றம் வேண்டும், இதான் மனுஷனுடைய விருப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல பல சம்பவங்களை சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களில் ஒருவர் கணவன் மனைவி ரெண்டு பேர், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அல்லாட்ட குழந்தையை கேட்குறாங்க, எல்லாம் எங்களுக்கு குழந்தை கொடு, நாங்கள் நன்றியுள்ள அடியார்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவும் குழந்தையை கொடுக்குறான். அந்த அம்மா கர்ப்பிணியாக ஆகிறாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்தில், ஏன்னா அப்போ தானே உலகம் தோன்றி மனித சந்ததிகள் அப்போ தானே ஆரம்பிக்குது, கர்ப்பிணி ஆகிறாங்க, வயிறு பெருசாகுது, வயிற்றுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல, வரப்போறது ஒரு மனித குழந்தையாகத்தான் வரப்போகுதா, ஏதாவது அதிசயமான விலங்கு வருமா, இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் வயிறு பெருசாக ஒரு பயம். இப்போ நாம நமக்கு தெரியும் கர்ப்பங்கிறது என்னன்னு சொல்லி, ஆதி மனிதர்கள் அல்லவா, என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. சைத்தான் வர்றான், வந்து சொல்றான், என்ன நீங்க பேசிக்கிறீங்களேன்னு சொல்லி, என்ன பயம் உங்களுக்கு, இல்ல இந்த வயிற்றுல என்ன இருக்குன்னு தெரியல, இது மனித பிறவியாக பிறக்க போகுதா அல்லது ஏதாவது விலங்காக பிறக்க போகுதான்னு பயமா இருக்குது. அப்போ சைத்தான் சொல்றான், அப்படியா இல்லை பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்கிட்ட துவா செய்யறேன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. அது சைத்தான் சொல்றான், அப்படி வந்து சொல்லுவான், நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஆளு தான், நான் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன், உங்களுக்கு நல்ல குழந்தை தான் பிறக்கும், ஆனா ஒரு கண்டிஷன், உங்களுக்கு குழந்தை பிறந்தா என் பேர் வைக்கணும்னு சொல்றான். அவன் பேர் என்ன, ஹாரிஸ்ன்னு சொல்றான், அவன் அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமை அப்படின்னு என் பேரை வைக்கணும். அவர்களும் சம்மதிச்சதான். ஷிர்க் இப்படிதான் ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ் அதை சொல்றான், அல்லாஹ் ஒரு அழகான குழந்தையை கொடுத்த போது அந்த குழந்தைகளுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தை பிறந்துச்சு, அப்துல் ஹாரிஸின் பேர் வைக்கிறான். சைத்தான் இப்படி எல்லாம் இணை வைப்பை ஷிர்கை தூண்டுவான் என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக மனிதர்களுக்கு ஒரு கடவுள் வேணும், ஒரு உருவம் வேணும், அந்த உருவம் தான் கடவுள் நிரசித்தரம். அல்லாஹ் திருமறையில சூரா நூஹ்ல சொல்லுவான், முதல் முதலாக பூமியில வணங்கப்பட்டவர்கள் ஐந்து தெய்வங்கள்,
பத்துங்கிற ஒரு தெய்வம், அதுதான் முதல்ல அல்லாஹ் அல்லாத வணங்கப்பட்ட முதல் தெய்வம் அதுதான் என்கிற ஒரு அஞ்சு தெய்வம் சூரானூஹ்ல வருது. அதுல சுவான் வருது, அதுதான் இங்க தமிழ்ல சிவன் சொல்றாங்களே அந்த தெய்வங்கிறது சிவன் தான் அது. அந்த சுவாங்கிறது இவர்கள் வடநாட்டில் சிவாங்கிறாங்க, தமிழ்ல சிவன்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஆதம் அலை இஸ்லாமுடைய அஞ்சு பிள்ளைகள், ஆதம் அலை இஸ்லாமுடைய ஐந்து பிள்ளைகள், நல்ல மக்கள் இவங்கெல்லாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஒரு மகனுடைய பேர் வத், ஒருத்தருடைய பேர் சுவா, ஒருத்தருடைய பேர் யவூத், ஒருத்தருடைய பேர் நசர், அஞ்சு பேர். இதெல்லாம் அதுல முதலாம் அவர் இறந்துறாரு, வத்துங்கிறவர் இறந்துறாரு. அவர் இறந்த பிறகு அவர் வாழ்ந்த நாட்டு மக்கள் சொல்லப்படுது அவர் பாபிலோன்ல வாழ்ந்தாருன்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப கவனப்படுறாங்க. ஆஹா, இறந்துட்டாரே, நம்மளை விட்டும் போயிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இவளையும் பார்க்குறாங்க, நல்ல சந்தர்ப்பம், அவருடைய நினைவில் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவரை நினைச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்கிறான், உங்களுடைய கவலையை பார்க்குறேன், உங்களுடைய பயத்தை பார்க்குறேன், அவருடைய நினைவு உங்களுக்கு இருக்கணும்னா அவரை மாதிரியே நீங்களும் நல்லவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவருடைய தோற்றம் உங்களை விட்டு மறையக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்யட்டும்? ஒன்றும் வேண்டாம், அவருடைய தோற்றத்தில் ஒரு சிலையை செஞ்சு தர்றேன், அந்த சிலையை பார்த்துக்குங்க. அந்த சிலையை வணங்கலாம் சொல்லலை, அந்த சிலையை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அவருடைய இபாதத் ஞாபகத்துக்கு வரும், அவரை மாதிரி நீங்களும் வணக்கசாலிகளாக இருக்கலாம். அப்போ அந்த மக்கள் நல்ல யோசனை தானே, அப்படியே செஞ்சுக்கலாம். அந்த வத்துங்கிற ஒரு சிலையை செஞ்சு கொடுக்குறான். இதுதான் உலகத்தில் முதன் முதலாக சிலை என்பது இவருடைய பேரில் தான் வருது. அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, வீட்டில் வச்சுக்கிறாங்க, பொல்லியாசல்ல மெஹராபில் வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன நினச்சிக்கிறாங்க, அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அடுத்த தலைமுறை வந்தது, காலங்கள் போனது, அதையே வணங்க ஆரம்பிச்சுட்டான். இப்படித்தான் தெய்வங்கள். அதனால தான் நம்முடைய மார்க்கம் உருவப்படங்கள் இருப்பதை அனுமதிப்பது கிடையாது. வீட்டில் வந்து நாய் இருக்கக்கூடாது, வீட்டில் வந்து குளிப்பு கடமையானவர் இருக்கக்கூடாது, குளிக்காம வீட்டில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இருக்கிற வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னான். அருமையானவர்களே, யாருடைய உருவம் இருக்கக்கூடாது, நாம் மதிக்கக்கூடிய ஷேக்குடைய படமும் இருக்கக்கூடாது, அரசியல் தலைவருடைய படமும் இருக்கக்கூடாது, எந்த உருவமும் வீட்டில் இருக்கக்கூடாது. உருவம் இருந்தால் வரமாட்டாங்க. இந்த உருவம் தான் ஷிருக்கினுடைய, இணை வைப்பனுடைய அடிப்படை என்ன, இந்த உருவங்கள் தான். எங்க உருவங்கள் இருக்கிறார்களோ அங்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்கான ஒரு அடிப்படையை சொல்லித்தந்தான். அதனாலதான் உருவங்களை மதிக்கிறது, உருவம் வரைகிறத வன்மையாக கண்டிச்சாங்க. மறுமையிலே கடுமையாக வேதனை செய்யப்படுபவர்கள் உருவம் வரையக்கூடியவர்கள். இன்னைக்கு இவ்வளியு சைத்தான் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போய் நிர்பந்திச்சுட்டான்னு சொன்னால், படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் கட்டாயமாக உருவம் வரைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த கல்வி அப்படிப்பட்ட கல்வி தானே, ஷிர்க்கையும் குஃபரையும் போதிக்கக்கூடிய ஒரு கல்வியை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஏதோ ஒரு வகையில் பிள்ளைங்களும் உருவங்களை வரையக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளித்தான் இந்த உருவங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கக்கூடியவை, ஷிர்க்குக்கான அடிப்படை என்று மார்க்க நம்மளை எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் மனுஷனுக்கு ஒரு கற்பனையாக ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது. அதுதான் எல்லா காலத்திலையும் உலகம் முழுக்க இருந்துச்சு. மக்கான காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளுக்கு நடுவில் தான் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. காபாவை சுற்றி 360 சிலைகள், அதுக்கு மத்தியில் தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். கர்நாடகாவில் ஈதுகாகல, முஸ்லீம்கள் தொழக்கூடிய ஈதுகாகல விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதற்கு கோர்ட் அனுமதி கொடுக்குது. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தரம், முஸ்லீம்கள் தொழக்கூடிய இடம், அந்த இடத்துல விநாயகர் சிலையை வச்சு வழிபடுவதற்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு மக்காவில் எப்படி காபாவை சுற்றி சிலை சிலைகள் இருந்ததோ அந்த ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு முஸ்லீம்களாகி நாமும் கட்டப்படுறோம். எனவே எந்த நிலையிலும் சரி, மனதளவில் இந்த குஃபரையோ ஷிர்க்கையோ பொருந்தி கொள்ளக்கூடாது. குஃபரை பொருந்தி கொண்டால் அதுவும் குஃபராக ஆகிடுது. அதனால் நாம் அந்த விஷயங்களை கடுமையாக வெறுக்க வேண்டும். இவர்களுக்கு அறிவுபூர்வமாக மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கிட்ட இருக்குது. இந்த உருவங்களை நாம் தவிர்க்கணும். எந்த காரணத்தை இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது சர்வசாதாரணமாகிவிட்டது. மார்க்க நலன்களுக்காக எடுக்கலாம், அரசாங்கத்தினுடைய கட்டாயத்திற்காக ஃபோட்டோ எடுக்கலாமே தவிர மற்ற விஷயங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ என்பது, அதாவது ஆரம்ப நிலையில் என்ன ஃபத்வாவோ அதுதான், அது ஹராம் தான். அது நான் யாருடைய உள்ளத்திலும் அது இன்றைக்கு கிடையாது. எல்லாருமே சர்வசாதாரணமாக தேவையில்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறோம். எல்லாருடைய செல்ஃபோன்லையும் யாருடைய
யாருடைய போட்டோவாவது வச்சிருக்கிறார், குழந்தை போட்டோ வச்சிருக்கிறார், மக போட்டோ வச்சிருக்கிறார், தனக்கு பிரியமான போட்டோ வச்சிருக்கிறார், அதுக்கு என்ன அர்த்தம் இதற்கு? அவ இதுவும் ஒரு வகையில சிலை மாறு தானே. அப்ப அந்த போட்டோக்களை வைக்கிறது என்பது இருக்கிறது, இந்த மஹப்பத் இருக்கிறது, இதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது அருமையானவர்களே. எனவே இந்த ஷிர்க்கினுடைய ஆரம்பமாக இந்த போட்டோக்களை தூக்கி வீசுமாறு மார்க்க சொல்றோம். நாமும் இன்றைக்கு ஷிர்க்கினுடைய பல வடிவங்கள்ல ஏதோ ஒரு வகையில போய் சிக்கியதும் பல பேர் ஜோசியத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எவ்வளவு தடவை நாம சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் கூட ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் நம்ம கணிசமாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் துக்பல் லஹு ஸலாத்துன், யார் ஒரு ஜோசியக்காரனிடத்தில் செல்வாரோ அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொன்னான். அப்போ ஜோசியக்காரனிடத்தில் போயிட்டாலே அந்த வாசலை மிதித்து விட்டாலே 40 நாள் தொழுக முடிஞ்சு. இன்னைக்கு பல சகோதர சகோதரிகள் கோயிலுக்கு போறாங்க, அங்கே போய் மந்திரிக்கிறாங்க, சாமியார்கள்ட்ட ஜோசியம் கேட்கிறாங்க. முஸ்லீம் ஜோசியத்தையும் போகக்கூடாது, காபிர் ஜோசியத்தையும் போகக்கூடாது, ஜோசியம் ஜோசியம்தான். ஜோசியத்துல இஸ்லாம் குஃபர் என்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஜோசியம் சொன்னா அதுவும் ஹராம் தான், ஒரு காபிர் ஜோசியம் சொன்னா அதுவும் ஹராம் தான். ஜோசியக்காரனிடத்துல போயிட்டா 40 நாளுடைய தொழுகை அழிக்கப்பட்டு விடும். நம்ம என்னன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஜோசியம் சொல்றவங்க சொல்றத அப்படியே ஈமான் கொள்றோம். இல்ல அவர் கரெக்டா சொல்றாரு, நான் போனதை உட்கார்ந்த என்னுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே சொல்லிட்டாரு, அங்கேயே உங்க ஈமான் செத்து போச்சு. எப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வந்துருதோ, அல்லாம விட்டுட்டு ஒரு படைப்பின் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை, நான் போனது என் பிரச்சனையை போல சொல்லிட்டாரு. சொன்னதாகவே இருக்கட்டும், அவர் சொன்னது எல்லாம் கரெக்டாகவே இருக்கட்டும், மார்க்கம் சொல்லுது அதை நம்பாதுன்னு சொல்லுது. அவர் சொன்னார், கரெக்டாகவே சொன்னாங்க, எனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாரு, என் உடம்புல பிரச்சனையா சொன்னாரு, என் குடும்பத்தில் பிரச்சனையா சொன்னாரு, மார்க்கம் சொல்லுது அப்படி சொன்னாதான் நம்ப வேண்டாங்க. அதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், சொல்றது தப்பா இருக்கணுங்கிற தேவையில்லை, கரெக்டா இருந்தா கூட நம்ப கூடாது. அதனாலதான் நினைச்சிடாதவங்க ஜோசிய காரணத்துல போயிட்டாலே பக்கத்து கஃபர் அபிமாவும் ஜிலானா முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் மார்க்கத்தையும் அவர் நிராகரித்து விட்டாருன்னு சொன்னான். எனவே அருமையானவர்களே, ஒரு பக்கம் நம்ம நாட்டில் உள்ள மற்ற சகோதரர்கள் தான் அறியாமையில் இருக்கிறான், வித விதமாக தெய்வங்களை வந்து பல உருவங்கள்ல நினைச்சிடாங்க, வழிபடுறாங்க, 5000 மனித வகை வகையான விநாயகர் சிலையை வைக்கிறானே, நமக்கு அவர்களை பார்த்தா ஆதங்கமாக இருக்குது, அவங்கள பார்த்தா அனுதாபப்பட வேண்டியதாக இருக்குது. நாம் அதை கேள்வி கண்டல் செஞ்சு அவங்களை புண்படுத்த விரும்பல, எவ்வளோ பெரிய அறியாமல் படிச்சிருக்கிறாங்க, பெரிய புத்திசாலி சமுதாயம்னு சொல்கிறாங்க, ஆனால் இறை விஷயத்தில் கடவுள் விஷயத்தில் இவ்வளோ பெரிய அறியாமல் தான் சாப்பிடுகிற பலகாரத்தில் கடவுளை செஞ்சு ஒரு கூட்டம் ரசிக்குதுன்னு சொன்னால் இதை விட அறியாமல் என்ன இருக்க முடியும்? இந்த அறியாமையை முஸ்லிம்கள் கடந்த காலத்தில் தடுத்திருக்கணும், மக்களை தீன இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிருக்கணும். இந்த நாட்டை ஆண்ட மன்னர்களும் அதை செய்யலை, இந்த நாட்டில் அதற்கு பின்னால் வந்த முஸ்லீம் சமுதாயமும் செய்யலை. பல ஆண்டுகள் நம்மோடு இருந்திருக்கிறாங்க, பல முஸ்லீம்கள் வெற்றி கொண்ட எல்லா நாடும் முஸ்லீம் நாடுகளாக ஆகிப்போச்சு, எல்லா முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. துருக்கி இருக்குது, அங்கிருந்து சமுதாயம் யாரு, வேற சமுதாயங்கள் தான் இருந்தாங்க, வேற மதங்கள் இருந்துச்சு. என்னைக்கு முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்களோ முழு துருக்கியாவும் முஸ்லீம் நாடாக ஆயிடுச்சு, எல்லாம் இஸ்லாம் மட்டும்தான், வேற மதம் அங்கே கிடையாது. அதே மாதிரி தானே இந்தியாலே ஆயிருக்கணும், இங்கே அந்த தாவத்துடைய சிந்தனை, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுங்கிற சிந்தனை ஒரு கட்டத்துக்கு பின்னால் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கும் இந்த ஷிர்க்குடைய தாக்கம் இருக்குது. அவர்களை பார்த்து முஸ்லீம்களாகிய நம்ம சமூகத்திலேயும் இணை வைப்பனுடைய ஷிர்க்குனுடைய பல்வேறு வடிவங்கள் நம்மள்கிட்ட இருக்கு, நாமளும் அந்த தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அருமையானவர்களே. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஷிர்க்கு குஃபரான விஷயங்களை எந்த வகையிலும் பொருந்திக்கொள்கிற நடவடிக்கைகள் நம்முடைய செயலாலும் வெளிப்படக்கூடாது, நம்முடைய வார்த்தைகளிலும் வெளிப்படக்கூடாது. அருமையானவர்களே, நாம் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம் மீது இணை வைப்பு ஷிர்க்கு திணிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய உலமாக்கள் பெரியார்கள் மஹமூது கஸ்னவியுடைய அரசவையில் அயாஸ்ன்னு சொல்லி ஒரு அடிமை வேலைக்காரர் இருந்தார், அவரை உதாரணமாக சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய அதிபதியான மன்னருக்கு எப்படி கட்டுப்பட்டார் அப்படிங்கிறத அல்லாஹ்வோடு இணைத்து அந்த உதாரணத்தை உலமாக்கள் நமக்கு சொல்லுவாங்க. மஹமூதுடைய அவையில் அயாஸ்ன்னு ஒரு அடிமை, வெளியூரிலிருந்து வந்த அடிமை, அவருக்கு வேலை செய்யக்கூடியவர். மன்னருக்கு கொஞ்ச நாள்லயே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இதையெல்லாம் பார்த்தா மந்திரிகளுக்கு பிடிக்கல,
மன்னறிந்த வேலைக்காரன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, இவர் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு என்று அந்த மந்திரிகளுக்கெல்லாம் பிடிக்கல. எப்படியாவது இவனை பத்தி தப்பான கருத்துக்களை சொல்லி மன்னருடைய மனசை இவனுக்கு எதிராக மாத்தணும் என்று எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, எவ்வளவோ முயற்சி பண்றான். மன்னர் போய் சொல்றாங்க போறாமையினால மோசமான ஆள் என்றெல்லாம் சொல்றாங்க. மன்னர் வந்து இந்த அயாது எப்படிப்பட்ட வேலைக்காரன், அவன் என் மீது எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக என்ன பண்றாரு, ஒரு சில விஷயங்களை செய்யறார். அதுல ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு புளிக்கிற பழம், திராட்சை பழம், புளிக்கிற பழத்தை எடுத்து எல்லாருக்கும் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதுல சாறு பிழிந்து பழச்சாறு கொடுக்க சொல்றாரு. அதை குடிச்ச மந்திரி சபையில இருந்த எல்லாருமே மாத்த சொல்லிக்கிறாங்க, இது என்ன இவ்வளவு புளிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அயாத்துங்கிற அடிமைக்கு கொடுக்கப்படுது, அவர் முகம் சொல்லிக்கல, அவர் அதை கண்டு என்ன செய்யல, சங்கடப்படல, சந்தோஷமா குடிச்சிட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு புளிக்குது, நாங்கெல்லாம் எரிச்சல்ல சங்கடத்துல குடிச்சோம், நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா குடிக்கிறீன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொன்னாரு. என் மன்னர் இதோ உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர் இத்தனை நாட்களா எனக்கு கொடுத்தது இனிப்பான பழரசனும் கொடுத்தார், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் புளிக்குதுங்கிறதுக்காக வேண்டி இத்தனை நாளும் அவர் தந்ததை மறக்கலாமா, அது நன்றி துறவம் அல்லவாது, அதனாலதான் நான் சந்தோஷமா குடிச்சேன்னு சொன்னார். அப்ப மன்னர் சொன்னார், பாருங்க இவரை பத்தி தான் நீங்க என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லி. உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ ஞாபகத்துகளை தரான், எவ்வளவு உபகாரங்களை செஞ்சிருக்கிறான், ஒரு கஷ்டம் தந்தா நம்ம அல்லாவை குறை சொல்றோம், அல்லாஹ் சோதிக்கிறான், ஒரு சிரமத்தை தந்தா நம்ம அல்லாஹ் மீது புலம்புறோம், ஒரு சின்ன கஷ்டத்தை எல்லார்டையும் சொல்றோம், நாம வந்து தாங்கலன்னு அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டுதான் புலம்புறோம், இது நம்முடைய நன்றி கட்ட தனம் இது. மன்னர் இன்னொரு விஷயத்தை செய்யறார், அந்த அயாதுங்கிற அடிமை எப்படிப்பட்ட ஆளுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி ஒரு நாள் விலை உயர்ந்த ஒரு வைரக்கல்ல முன்னால வைத்து, விலை உயர்ந்த ஒரு கல் அது வைரம், எல்லாத்தையும் சொல்றாரு, ஒரு கோடாரி கையில கொடுத்து இந்த வைரத்தை வெட்டி எடுங்கன்னு சொல்ற. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவ்வளவு விலை உயர்ந்தது, அதை போய் இந்த கோடாரியால வெட்ட நாசமா போயிடும், வீணா போயிடும், அதனுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்று எல்லாருமே தயங்குறாங்க. மன்னர் அந்த அடிமைட்ட சொல்றாரு, அயாட்ட சொல்றாரு, நீ இதை வெட்டுப்பா உடப்பான்னு சொல்றாரு. அவன் உடனே உடைச்சான். எல்லாருமே என்னப்பா இதனுடைய அருமை தெரியாம, இவருடைய மதிப்பு தெரியாம மன்னர் சொல்றாருங்கிறதுக்காண்டி இப்படி நீங்க செய்யலாமான்னு சொல்லி அவன் சொன்னது ஒரே வார்த்தை தான், எனக்கு இந்த வைரத்தின் மதிப்பு முக்கியம் அல்ல, ஆணையிடுகிற எனது எஜமானுடைய கட்டளை தான் முக்கியம். இதான் முஸ்லீமுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அதுதான், என்னுடைய அறிவுக்கு ஏற்கலாம், என்னுடைய அறிவுக்கு ஏற்காம போகலாம். ஏன்னா நிறைய முஸ்லீம்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை வந்து தர்க்க ரீதியா லாஜிக்கா கரெக்டா இருக்குதான்னு பாக்குறாங்க. ஹதீஸ்ல ஒரு பாடம் வரும், அதாவது குழந்தைகளுடைய சிறுநீர், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள், திட உணவு சாப்பிடுகிற குழந்தைகள் அல்ல, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அதுல ஆண் குழந்தைகள் நாம தூக்கி வச்சிருக்கிறோம், நம்ம சட்டையில சிறுநீர் போயிட்டா நாம வந்து அந்த சிறுநீர் பட்ட இடத்துல தண்ணியை தெளிச்சு விட்டா போதும், கழுவு தேவையில்லை. பெண் குழந்தைகள் சிறுநீர் போனா அதை கழுவணும், சாதாரணமா ஒரு நதிசை எப்படி கழுவோமோ அப்படி கழுகணும். ஆண் குழந்தைகள் சிறுநீர் போயிட்டா, இது எந்த ஆண் குழந்தைக்கு, தாய்ப்பாலை மட்டுமே குடிக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு, அந்த தாய்ப்பால் குடிக்கிற காலகட்டத்தில் நம்ம தூக்கி வச்சிருக்கிறோம், சிறுநீர் போயிட்டா தெளிச்சா போதும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் செய்வாங்க, ஆண் குழந்தைகள் கொண்டு வரப்படும், அவங்க மேல சிறுநீர் கழிச்சுட்டா தண்ணியை தெளிச்சுக்குவாங்க. பெருமானாருடைய மேனியில சிறுநீர் கழித்த குழந்தைகள் 5 குழந்தைகள் என்று சொல்லுவாங்க, ஹஜ்ரத் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அப்துல்லாஹ் இப்னு அஸ்-ஸுபைர், அதே போல உம்மு கைஸ்ங்கிற ஒரு பெண்ணுடைய குழந்தை, சுலைமான் இப்னு ஹிஷாம், 5 குழந்தைகள் பெருமானார் மீது சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க, தண்ணியை தெளிச்சு விட்டா போதும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, பல மக்கள் ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க, ஆண் குழந்தைக்கு ஒரு சட்டம், பெண் குழந்தைக்கு ஒரு சட்டமா, ஆண் குழந்தை சிறுநீர் போனா தண்ணி அப்படி தெளிச்சு விட்டா போதும் அஞ்சு பட்ட இடத்துல, பெண் குழந்தை சிறுநீர் போனா கழுவி விடணும், இன்னைக்குள்ள நம்முடைய அறிவு என்ன சொல்லுது, இதுக்கு லாஜிக்கா ஏதாவது பதில் வேணும், இதுக்கு லாஜிக்கா மருத்துவ ரீதியா ஏதாவது இருக்குதா, அப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை. ஒரே வார்த்தையில உலமாக்கள் இப்படி சொல்லுவாங்க, ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான், ஆண் குழந்தையினுடைய சிறுநீருக்கு ஒரு சட்டம், பெண் குழந்தையின் சிறுநீருக்கு ஒரு சட்டம் தான் என்ன, ஒரே பதில் தான், அல்லாஹில் அம்ரு, அல்லாஹ் ஏவக்கூடியவன், வ அலர் ரசூலில் பலா, இறை தூதர் எத்தி வைக்கக்கூடியவர்கள், வ அலைனர் ரிவா வ தஸ்லீம், அதை பொருந்திக் கொள்வதும் கட்டுப்படுவதும் நம்முடைய வேலை. அல்லாஹ் ஏவக்கூடியவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டாங்க, நம்ம வேலை என்ன, அர் ரிவா வ தஸ்லீம்,
அதை அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான், அதை பொருந்திக்கொள்ளணும். இதில் அறிவுபூர்வமாக என்ன இருக்குது, இதில் லாஜிக்காக என்ன இருக்குப்போ, அப்படிதான் இன்றைய தலைமுறை கேட்குது. அதில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதில் மருத்துவ ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் இருக்கும், பெண் குழந்தையின் சிறுநீர் இருக்கும், ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லாமல் போகலாம். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். நாடு எதை செய்வான், அவங்க இப்படி செஞ்சாலும் அவங்க கேள்வி இருக்கப்படாது. அல்லாட்ட யாரும் கேள்வி இருக்க முடியாது. ஒகம் யூஸ் அருவோம், நம்ம தான் கேள்வி இருக்கப்படுவோமே தவிர அல்லாட்ட கேள்வி இருக்க முடியாது. அவ இன்றைய தலைமுறை தன்னுடைய ஈமானுடைய விஷயத்தில், தௌஹீதுடைய விஷயத்தில் பெரிய ஒரு மன ரீதியான நோயில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவுபூர்வமான காரணங்களை தேடுறாங்க. அறிவுபூர்வமான காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்கிறதோ இல்லையோ கட்டுப்படுவதுதான் நம்முடைய வேலை. நம்ம நாட்டிலையும் இதுதான் நம்ம பார்க்கணும். நிறைய விவாதங்களில் கலந்து கொள்கிற பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய சட்டங்களை பத்தி யாராவது குறை சொன்னா அந்த நேரத்தில் சமாளிக்க முடியாம ஏதோ ஒரு பதிலை அங்கே சொல்லிடுறது. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. யாருக்காக வேண்டியும் நம்முடைய சட்டங்களை, நம்முடைய மார்க்கத்தினுடைய எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. இது ரப்புடைய கட்டளை, அவ்வளோதான். ஒரே பதில், அல்லாஹ் ஏவி இருக்கிறான், நாம் அதை செயல்படுத்துறோம். இது நிக்காஹில், தலாக்கில், எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் மார்க்கம் தலாக்குடைய உரிமையை ஆண்களுக்கு கொடுத்துருக்குது, பெண்களுக்கு அதை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும்தான் கொடுத்துருக்குது, ஏங்கிற கேள்வி இருக்குது. அல்லாட்ட அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஆக இதுதான் அந்த அடிமை விஷயத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதுதான் அவர் எஜமானுடைய கட்டளையை பார்த்தாரே தவிர முன்னால் இருக்கிற வைரத்தினுடைய மதிப்பை பார்க்கல, முன்னால் இருக்கிற மதிப்பை பார்க்கல. மூணாவது அந்த அடிமையை பத்தி சொல்லுவாங்க, அமைச்சர்கள்லாம் அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, இவர் வந்து திருடுறாரு அப்படின்னு சொல்லி. மன்னர் கேட்டாரா, அது எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. அவர் தன்னுடைய ரூம்ல ஒரு பொட்டி வச்சிருக்கிறாரு, அந்த பொட்டியை காலையிலையும் மாலையும் திறந்திறந்து பார்க்கறாரு, அதை பூட்டி வச்சுக்கிறாரு, அதனுடைய சாவியை யார்த்தையுமே கொடுக்க மாட்டிருக்கிறாரு. அவர் பார்த்தா ஏதோ அந்த பொட்டிக்குள்ள வச்சிருக்கிறாரு, திருடி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் காலையிலையும் மாலையிலையும் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிறாரு, சாவி யார்த்தையும் கொடுக்க மாட்டிருக்கிறாரு. பாருங்க, அவர் திருடருன்னு சொல்லி போய் சொன்னாங்களாம். சொன்னாரா, அப்படியா, சரி ஐயாத்த கூப்பிடுங்க. கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா நீ ஒரு பொட்டியை காலையிலையும் மாலையிலையும் திறந்து பார்க்கறியாமே. ஆமா, பாக்குற உண்மைதான். அந்த சாவியை யார்த்தையும் கொடுக்கறது இல்லையாமே. ஆமா, யார்த்தையும் கொடுக்கறதுல உண்மைதான். அப்படின்னு அந்த சாவியை கொடுப்பா. சாவியை வாங்கிட்டாரு மன்னர். இன்னொரு வேலைக்காரரை கூப்பிட்டு அந்த பொட்டியை எடுத்துட்டு வந்தார். பொட்டி எடுத்துட்டு வரப்பட்டது, சாவியை திறந்து பார்த்தா அதுல அவருடைய பழைய டிரெஸ்ஸுகள், ஆடைகள் எல்லாம் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. என்னப்பா இது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், நான் என்னுடைய கிராமத்துல இருந்து இந்த பழைய ஆடைகளோடு தான் நான் வந்தேன். நீங்க பார்க்குற இந்த பழைய ஆடைகளோடு தான் நான் வந்தேன். நீங்க இந்த மன்னருடைய அரண்மனையில் எனக்கு இடம் கொடுத்து, என்னை கண்ணியப்படுத்தி இந்த உயர்ந்த ஆடைகளை எல்லாம் அணிவிச்சிருக்கீங்க. நான் காலையிலையும் மாலையிலையும் இதை எதுக்காண்டி பார்க்குறேன்னு சொன்னா, ஐயா உன்னுடைய பழைய நிலைமை இதுதான், இந்த அசலை மறந்துடாத, உன்னுடைய முன்னாள் நிலைமையை மறந்துட வேண்டாம். நீ என்னதான் மன்னருக்கு வேலை செஞ்சாலும், மன்னருடைய அரண்மனையில் இருந்தாலும், உன்னுடைய ஆரம்பம் இதுதாங்கிறத பார்த்துக்க, அதுக்காண்டு தான் காலையிலையும் மாலையிலையும் திறந்து பார்க்குறேன்னாராம். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, நாமும் நம்முடைய பழைய நிலையை மறந்துடக்கூடாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை மறக்கக்கூடாது. நிறைய பேர் மறந்துடுறோம். ஒரு காலத்தில் ஏழை இருந்திருப்பாரு, இன்னைக்கு நல்லா செல்வத்தை கொடுத்துருப்பான், நடக்கிற நடையை பார்த்தா பூர்வீக பணக்காரரை விட இவர் பந்தகாட்டுவார், எல்லாத்தையும் மறந்துடுவார், தன்னுடைய ஆரம்பத்தை மறந்துடுவார். அல்லாஹ் எப்படி வச்சிருந்தா, என்ன நிலையை நம்ம கொடுத்துருக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதே மாதிரிதான் இந்த நாட்டில் ஒரு காலத்தில் நாம கண்ணியத்தோடு இருந்தோம், அதை மறந்ததுனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். அருமையானவர்கள், இந்த சம்பவம் உணர்த்துவது, எல்லா நிலைகளிலும் நம்முடைய எஜமான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அதை தான் நாம எடுத்து செயல்படுத்தணுமே தவிர, எந்த நிர்பந்தங்கள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது என்பதுதான் இந்த வரலாறுகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாட்டில் இணை வைப்புகள் நடக்கிறது, மனசுல வெறுக்கணும், மனதளவுல வெறுக்கணும். நாம வந்து அப்படிதான் எந்த சிலைகளை கண்டாலும், எல்லாம் இதிலிருந்து என்னை பாதுகாத்தார், இந்த மக்கள் அறியாமையில, இந்த மக்கள் அறியாமையின் காரணமா தங்கள் கரங்களால் படைத்த, தங்கள் கைகளால் செதுக்கிய இந்த தெய்வங்களை வணங்குறானே, அப்படிதான் சஹாபாக்களுக்கு உணர்த்தப்படுத்தி, தன் கையால் செஞ்சதை கடவுள் என்று வணங்குறானே. நாம இந்த தெய்வங்கள், இந்த கடவுள்கள், இந்த கோயில்களை பார்க்கிற போது, யாரெல்லாம் இந்த சிறுக்கிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தது போல மரணம் வரை எங்களை பாதுகாப்பாயாக, இந்த துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் சிறுக்கு குஃபரை நாம பொருந்தி கொள்ளக்கூடாது.
அதே நேரத்தில் தேவையற்ற விமர்சனங்கள், அவர்களுடைய வழிபாடுகளை கேலி கண்டல் செய்வது போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது நாட்டையும் நமது மாநிலத்தையும் எல்லா விதமான கலவரங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. அம்மா நல்லபடியார்களே, புதுக்கோட்டையிலிருந்து.